ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் நெற்பயிரில் மருந்தடிக்க பற்றி பார்க்க போகிறோம். எதுக்காக அந்த மருந்தடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நுனியில் வந்து பார்த்தீங்கன்னா நுனிக்கரைகள் வரும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புழுகள் வந்து தாக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழுப்பு ஒழுகும். அதாவது நெற்பயிர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழுப்பு கலரில் மாறும். அது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து நம்ம மருந்தடிக்க போகிறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அந்த வீடியோவை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மருந்து அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மோனாசூல் 36, அந்த மருந்து 250 மில்லிலிட்ரு ஒரு ஏக்கருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கில் லாம்டா ப்ளஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லிலிட்ரு. இந்த பசை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சேர்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா சில மருந்துகள் அடித்தோன்னே அப்படியே போயிடும். இந்த பசை வந்து நம்ம ஊற்றி அடித்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த பயிர் தோகையில் அப்படியே இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அந்த மருந்து நிற்கும். அதனால தான் அந்த பசையை வாங்கி அடிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுட்ரு, அதாவது இண்டோஃபில்ல M45, அதாவது M45, அது வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்குது. 250 கிராம் இந்த மருந்து வந்து இண்டோஃபில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 மருந்தை பற்றி பார்த்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து தனியாக தண்ணியில் கலக்கிடணும், அதுக்கப்புறம் அந்த பவுட்ரு அதாவது பொடி அதை வந்து தனியாக கலக்கிடணும். நம்ம எப்படி மருந்தடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பவர் ப்ரேயரு அதில் தான் வந்து நம்ம மருந்தடிக்க போகிறோம். ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 டாங்கி வரையும் நம்ம வந்து அடிக்கலாம். அதை வந்து எப்படி அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நெற்பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா நுனிக்கரைகள் வரும். அந்த நுனிக்கரைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புழு தாக்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பழுப்பு நிறமாக விழுகிறது, இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த மருந்து அடித்தோம்னா உங்களுக்கு வந்து சரியாக போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.